சென்னை முழுவதும் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் அம்பத்தூரில் பிற்பகலில் ஒரு மணி நேரத்திற்கு மேல் கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. குறிப்பாக எம்டிஹெச் சாலையில் உள்ள அம்மா உணவகத்திற்குள் மழை புகுந்து 2 அடிக்கு மேல் தேங்கியிருக்கிறது. சமையலறை மற்றும் மளிகை பொருட்கள் சேமித்து வைக்கும் அறை முழுவதும் தண்ணீர் சூழ்ந்திருப்பதால் உணவு தயாரிக்க முடியாத சூழல் ஏற்பட்டது. இந்த உணவகத்தில் நாள்தோறும் 250க்கும் மேற்பட்டோர் உணவருந்தி வந்த நிலையில் அவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே மழைநீரில் மூழ்கி 1000 ஏக்கர் அளவிலான பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. எட்டயபுரம் புதூர் பகுதியில் சுமார் 1000 ஏக்கரில் உளுந்து, பாசி, கம்பு, மக்காச்சோளம், மிளகாய், வெங்காயம், சோளம் உள்ளிட்ட பயிர்கள் மழைநீரில் மூழ்கி அழுகும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. 3 முறை விதைத்தும் இந்தாண்டு விவசாயம் கை கொடுக்கவில்லை என்பதால் தற்கொலை செய்து கொள்வதை தவிர வேறு வழியில்லை என்று விவசாயிகள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். படையில பருவமழை அங்கங்கே பெஞ்சது. அந்த பருவமழைக்கு வந்து பயிர்கள் வந்து ஓரளவுக்கு வளர்ந்து ஒரு ஒரு ஜான் உயரத்துக்கு வளர்ந்தது. பார்த்தா இப்போ தொடர்ந்து மழை பெஞ்சதுனால காடுகளில் போ ஃபுல்லாக தண்ணியை கட்டிட்டு ஐநூறு மலர் கிராமத்தில் பயங்கரமாக தண்ணியை கட்டி இப்போ ஒரு 1000 ஏக்கருக்கு வந்து அப்படியே தண்ணியில் மிதந்துட்டுருக்கு. பயிர்கள்லாம் ஒரு பயிர்கள் எல்லாமே வந்து குறைஞ்சது இந்த 2 நாள் 1 நாள் தண்ணி தங்கலாம். அதுக்கா ஒரு வாரம் தண்ணி தங்கிச்சுன்னா அது பயிர்கள்லாம் அழுகி போயிடும். அழுகி போயிடுச்சுன்னா என்ன இதுக்காகும் ஒன்றுக்காகாது. 2-3 தடவை விதைச்சி விதைச்சி அழிச்சிருக்கு. அந்த அளவுக்கு வந்து பயிர்கள் மோசமாக போயிடுச்சு. இந்த வருஷம் ஏகப்பட்ட நஷ்டங்கள் நஷ்டங்களுக்கு அரசாங்கம் எந்த அளவுக்கு எங்களுக்கு ஈடுகட்ட போகுதுன்னு தெரியல. கோவை நகரின் பல்வேறு பகுதிகளில் பிற்பகலில் பரவலாக மழை பெய்தது. பந்தய சாலை, காந்திபுரம், சிங்காநல்லூர், உக்கடம், கணபதி பகுதிகளில் பெய்த மழையால் சாலையில் மழைநீர் தேங்கியது. மழை காரணமாக மாநகர பகுதிகளில் குளிர்ந்த சூழல் நிலவியது. தொடர் மழை காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் 32 அடி உயரம் கொண்ட வீடூர் அணை 30 அடியை தாண்டியிருக்கிறது. இதனால் பாதுகாப்பு கருதி அணை திறக்கப்பட்டால் சங்கராபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் நிலை உள்ளது. மேலும் வீடூர் அணையில் திறக்கப்படும் தண்ணீர் முதலில் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள மணலிப்பட்டு படுகை அணையை தொடும். இதனால் மண்ணாண்டிப்பட்டு பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் அணை பகுதியில் பார்வையிட்டார். அத்துடன் கரையோர மக்களுக்கு தண்டோரா மற்றும் ஒலிப்பெருக்கி மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது. வேலூரில் சிறுமியை காதலித்த சிறுவனை அடித்தே கொல்லப்பட்டதாக எழுந்த புகாரில் ஒருதலை பட்சமாக செயல்பட்டதாக கூறி 2 காவல் உதவி ஆய்வாளர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். வேலூர் மாவட்டம் சாய்நாதபுரத்தை சேர்ந்த 17 வயது சிறுவன் கோகுல் அதே பகுதியில் 15 வயது சிறுமியை காதலித்ததாக கூறப்படுகிறது. இருவரும் கடந்த மாதம் 22ஆம் தேதி வீட்டை விட்டு வெளியேறினர். பின்னர் சிறுமியின் உறவினர்கள் 24ஆம் தேதி கண்டுபிடித்து இருவரையும் அழைத்து வந்தனர். ஆனால் வீட்டில் வைத்து சிறுவனை அவர்கள் தாக்கியதாக தெரிகிறது. இதில் காயமடைந்த சிறுவனை மாடியிலிருந்து விழுந்ததாக கூறி வேலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். இந்த விவகாரத்தில் சந்தேகமடைந்த மருத்துவர்கள் போலீசில் புகார் கொடுத்தனர். ஆனால் மேலும் இந்த விவகாரம் குறித்து வேலூர் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கோகுலின் தந்தை கார்த்திக் கடந்த 26ஆம் தேதி புகார் அளித்தார். இந்த நிலையில் கொலை முயற்சி வழக்கு எதுவும் பதியாமல் போலீசார் சிறுமியின் தந்தை ராஜகுருவை சாதாரண பிரிவுகளில் கைது செய்தனர். இந்த சூழ்நிலையில் சிகிச்சை பெற்று வந்த கோகுல் இன்று உயிரிழந்தார். இதையடுத்து ராஜகுரு மற்றும் உறவினர்கள் 4 பேர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டது. முதலில் வழக்கை முறையாக விசாரிக்கவில்லை என்று கோகுலின் பெற்றோர் போராட்டம் நடத்தியதை அடுத்து பாகாயம் எஸ்ஐ ரவிச்சந்திரன் மற்றும் பிரபாகரன் ஆகியோர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர். அண்ணாத்த படத்தை தொடர்ந்து விஜய் படத்தை இயக்க பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக இயக்குனர் சிவா தெரிவித்திருக்கிறார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கான சிறப்பு நேர்காணலில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். விஜய் சார் வந்து சொல்லணும்னா, நீங்க சொன்ன மாதிரி விஜய் சாரோடைய படத்துல நீங்க வேலை பார்த்திருக்கீங்க. பத்ரி படத்துல வந்து உதவி கேமராமேனா இருந்திருக்கீங்க. ஆக்சுவலா நான் வந்து கேமராமேன் ஜெயன வின்சென்ட் சார், என்னுடைய குரு அவர் தான். அந்த படத்தை நான் வந்து பாதியில வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு நான் பினிஷ் பண்ணேன். அந்த படத்தை
ஸோ அப்படி தான் எனக்கு டிசைட் பண்ணுறோம். அப்போ வந்து விஜய் சார் கூட பழகின ஒரு பழக்கம் இருக்கலாம், அதுக்கப்புறம் எப்பயாவது பேசுனீங்களா? விஜய் சார் கூட ரெகுலராக பேசிட்டு இருப்போம், ரெகுலராக மீட் பண்ணுவோம். விஜய் சார் கூட படம் பண்ணுற மாதிரி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, ஸோ நல்லதே நடக்கும். ஸோ அவரும் உங்களுடைய முந்தைய படங்கள் பார்த்துட்டு ஏதாவது? ஆமாம், என்னுடைய எல்லா படங்களும் பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப பாராட்டுவார், ரொம்ப ரொம்ப ரசிப்பார். வேதாளம் படத்திலேயே பார்த்துட்டு ஆஃபீஸ் கூப்பிட்டு ரொம்ப பாராட்டினார். ஸோ இட்ஸ் அவர் கூட நான் நட்பு வந்து ரொம்ப அழகானது, ரொம்ப ஆழமானது. சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் தக்காளி உள்ளிட்ட அத்தியாவசிய காய்கறிகளின் விலை உயர்ந்திருக்கிறது. தீபாவளியை ஒட்டி கோயம்பேடு காய்கறி சந்தைக்கு நேற்று விடுமுறை அளிக்கப்பட்டு இன்று காய்கறி சந்தை வழக்கம் போல் செயல்பட தொடங்கியது. இந்த நிலையில் காய்கறிகளின் விலை கிடுகிடுவென உயர்ந்தது. தக்காளி விலை கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் 70 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. மேலும் நாட்டு தக்காளி 65 ரூபாய்க்கும் முருங்கைக்காய் கிலோ 50 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கேரட் 50 ரூபாயிலிருந்து 60 ரூபாய்க்கும் பீன்ஸ் 55 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. முட்டைக்கோஸ் மற்றும் சௌச்சௌ 7 ரூபாய் முதல் 10 ரூபாய்க்கு 1 கிலோ விற்பனை செய்யப்படுகிறது. இவை தவிர வெங்காயம் உள்ளிட்ட அனைத்து அத்தியாவசிய காய்கறிகளும் விலை உயரும் அபாயம் உள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு இந்த மூணு இடத்துல வந்து பரவலாக மழை பெய்ஞ்சு வருது. அதனால தான் தக்காளி வருது ரொம்ப குறைவாகுது. எப்போவுமே வந்து ஒரு 80 வண்டி வரும், இன்றைக்கெலாம் வந்து 30 வண்டி தான் வந்திருக்கு. அதனால தான் இந்த விலை எடுத்து காரணம். தோட்டத்தில் போய் பறிக்க முடியாத சூழ்நிலதால இந்த வரத்தி வந்து கோயம்பேடு மாவட்டத்தில் வரத்தி குறைவாக இருக்கிறதால விலை ஏற்றம் அதிகமாக இருக்குது. ஊட்டியிலேருந்து அதிக அளவில் ஊட்டியில் வந்து மழை பெய்ஞ்சதால அங்கே வந்து கேரட் வந்து 50 ரூபா விற்பனை ஆன கேரட்டு இன்றைக்கி வந்து 70 ரூபா போயிருக்கு. அதேமாதிரி பீன்ஸ் வந்து 55 ரூபா, கத்திரிக்காய் 35 ரூபா, வெண்டைக்காய் 15 ரூபா, எல்லா ஐட்டமும் வந்து பச்சைக்காய் விலையெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கு. மகாராஷ்டிராவில் மருத்துவமனையில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் சிக்கி 11 கொரோனா நோயாளிகள் உயிரிழந்தனர். அகமத் நகரில் மாவட்ட அரசு மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சைக்காக தனி வார்டு இயங்கி வருகிறது. இதில் 25 நோயாளிகள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் அந்த மருத்துவமனையில் காலை 11:30 மணியளவில் தீப்பிடித்தது. மின்கசிவு காரணமாக இந்த விபத்து நேரிட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. தீ விபத்தால் மருத்துவமனை வளாகத்தில் கரும் புகை சூழ்ந்திருக்கிறது. இதன் காரணமாக வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை பெற்று வந்த 5 பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் 6 பேர் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு வேறு வார்டிற்கு மாற்றிய போது உயிரிழந்ததாக முதற்கட்ட தகவல் வெளியாகியிருக்கிறது. 6 பேர் படுகாயமடைந்திருக்கின்றனர். அவர்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் ராஜேந்திரா தெரிவித்திருக்கிறார். தீ விபத்தை அடுத்து அங்கு சிகிச்சை பெற்று வந்த நோயாளிகள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். இதனால் அப்பகுதியில் அசாதாரண சூழல் நிலவியது. தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தொடர்ந்து நம்ம ஊர் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். சீர்காழி அருகே பழையாறு துறைமுகத்தில் பலத்த காற்று மற்றும் மழையின் காரணமாக விசைப்படகுகள் ஒன்றோடு ஒன்று மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 3 படகுகள் சேதமடைந்தன. தங்கள் பகுதியில் உள்ள துறைமுகத்தில் படகு நிறுத்தும் தளத்தை 300 மீட்டர் வரை விரிவுபடுத்தி தர வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். அவ்வாறு படகு நிறுத்தும் தளத்தை விரிவாக்கம் செய்வதன் மூலம் எதிர்காலத்தில் இதுபோன்ற விபத்துகள் நடைபெறாது எனவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். நாமக்கல் மாவட்டம் களங்காணி அருகே பட்டாசு வெடிப்பதில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று ஒரு தரப்பினர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். தீபாவளி என்று ராஜா என்பவர் தனது மனைவியுடன் காரில் சென்றபோது தெருவில் சிலர் பட்டாசு வெடித்துக் கொண்டிருந்தனர். ராஜா வழிவிடச் சொல்லி ஹாரன் அடித்த நிலையில் அந்த இளைஞர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் ராஜாவையும் தள்ளி வைத்தனர். இதுகுறித்து போலீசில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ராஜாவின் உறவினர்கள் புதுச்சித்திரம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். திருப்பூரில் இன்று அதிகாலை டாஸ்மாக் அருகே நடுத்தர வயது நபர் உள்ளாடை மட்டுமே அணிந்து சடலமாக கிடந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இரத்த வெள்ளத்தில் ஒருவர் உயிரிழந்து கிடப்பதாக பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். உடலை கைப்பற்றிய போலீசார் இறந்து கிடப்பவர் யார், எதற்காக கொலை செய்யப்பட்டார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே ஊராட்சி மன்ற தலைவர் தலைவியின் கணவர் சந்தேகத்திற்கு இடமான முறையில் உயிரிழந்திருக்கிறார். கடந்த வாரம் நடைபெற்ற சமூக தணிக்கை சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் ஊராட்சி மன்ற தலைவி குமாரியின் கணவர் பொன்னுசாமிக்கும் துணைத் தலைவி விஜயாவின் கணவர் ரமேஷிற்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த நிலையில் கொசஸ்தலை ஆற்றில் ரமேஷ் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார். இவர் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கொலை செய்யப்பட்டாரா என்று போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை அருகே பாரத ஸ்டேட் வங்கி ஏடிஎம் நள்ளிரவு உடைந்து கிடந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வங்கி ஊழியர்கள் வரவழைக்கப்பட்டு சோதனை நடத்தியதில் ஏடிஎம்மிலிருந்து பணம் எதுவும் திருடு போகவில்லை என்று கண்டறியப்பட்டது. மேலும் ஏற்கனவே மானிட்டர் கருவியை லேசான சேதம் அடைந்திருந்ததாகவும், எனவே பணம் எடுக்க வந்த நபர்கள் யாராவது மானிட்டர் கருவியை தெரியாமல் அழுத்தி இருக்கலாம் என்றும் வங்கி தரப்பில் கூறப்பட்டது. சிசிடிவி கேமரா காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர். தொடர்ந்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.